கேப்டன் விஜயகாந்த், அண்ணன் வைகோ, டாக்டர் ராமதாஸ் அடுத்து மூவ் பண்ணார். இவங்கெல்லாம் செல்வாக்கான தலைவர்கள். ஒரு கட்டத்தில் எல்லாருமே அலையன்ஸ் போயிட்டாங்க. சீமான் உண்மையிலே மாற்றினி வந்தவர். சீமானுக்கு ஒரே பலம் மாற்றுங்கிறது தான். சீமானுக்கு பலம் வேலுப்பிள்ளை பிரபாகரன். வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவர், நான் மாற்றுங்கிறதான் இலக்கு, 2026 தான் இலக்குங்கிறதான் சீமானுக்கு பலம். அதற்கு பல இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். சீமான் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய மன வலிமையும் நிதானமும் தன்னம்பிக்கையும் கொண்டு உச்சநீதிமன்றம் ஏன் கொடுக்க கூடாதுங்கிறத கேட்கறாங்க. ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா ஃபர்ஸ்டம் ஃபர்ஸ்ட் சர்வில் மட்டுமே நிற்க முடியாது, அதில் ரீசனபிள் கிளாசிபிகேஷனுக்கும் போகலாம். தேர்தல் நேரம் அது அவங்களுக்கு பயன்படாது. ஒரு சிம்பல்ல பேரதான் அவங்களுக்கு சரியா இருக்கும். இந்த சிம்பலுக்காக காத்து கிடக்க முடியாது. நேச்சுரல் ஜஸ்டிஸ் எது, அவசரப்பட்டு ஏன் தேர்தல் ஆணையம் கொடுக்கணும், இதில் ஒரு திட்டமிட்ட சதி இருக்குது. இதெல்லாம் மக்களுக்கு உணரும் போது அந்த சதியை யார் பண்ணாங்க, எதற்காக பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு சொல்லும்போது அதற்கு ஒரு பின்விளைவு வரத்தானே செய்யும். அந்த பின்விளைவு வந்து நாம் தமிழருக்கு சாதகமாக வரத்தானே செய்யும். சம்பந்தமே இல்லாத நபர்கள்லாம் இப்போ நாம் தமிழர் மீதான தொடர் குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்கல்ல, தொடர்ந்து அவங்களோட சமூக வலைதள பக்கங்களில் சீமான் பற்றின விமர்சனங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சவுக்கு சங்கர் சீமான விமர்சிக்காக சொல்கிறீங்க, அது சீமானுக்கு லாபம். எது சீமானுக்கு நஷ்டம்னா, சுமன் ஸ்ரீராமன் பண்ணுறதான் சீமானுக்கு நஷ்டம். சுமன் ஸ்ரீராமன் ராஜ் தாக்கரே மாதிரி சீமான்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ராஜ் தாக்கரே 5 சதவீதத்துலேருந்து 1 சதவீதத்துக்கு போனவர், சீமான் 1 சதவீதத்துலேருந்து 7 சதவீதத்துக்கு போனவர்னு நான் சொன்னேன். ஜெயலலிதா பேரை எப்படி கலைஞர் சொல்லாமல் இருந்தாரோ அதே மாதிரி சீமான் பேரை ஸ்டாலின் சொல்ல மாட்டார். இதுதான் சீமானுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராட்டஜி. சீமான் கூட்டணி போக மாட்டார். அப்போ சீமான் கூட்டணிக்கு என்ன தனபாலம் வச்சு கெஞ்சினாருங்கிறது, தான் கீழே பேரும் எடப்பாடி பழனிசாமி கெஞ்சினாருங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிறது சீமானுக்கெல்லாம். க்ளோ 360 நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். ஐயா வணக்கம். வணக்கம் தம்பி. ஸோ தேர்தல் காலத்தில் பல விஷயங்கள் பரபரப்பாக போயிட்டுருக்கு. நம்ம எல்லாமே மாறி மாறி திமுக அதிமுக போன்ற கட்சிகளை பற்றி பேசிகிட்டு இருக்க இந்த சமயத்தில் நாம் தமிழர் அவர்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தொடர்ந்து ஒரு சிக்கல் ஏற்பட்டுகிட்டே இருந்திருக்கு. அது என்னென்னு பார்த்திங்கன்னா அந்த சின்னம் பறிப்போன ஒரு விஷயங்கள். இப்போ பார்த்திங்கன்னா சென்னை முழுவதும் ஒரு போஸ்டர் ஒட்டப்பட்டு அது ரொம்ப வைரலாகிட்டே வருது. அந்த போஸ்டர் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாம் தமிழருக்கு என்ன சின்னம் அப்படின்னு சொல்லி அதற்கான அந்த வழக்கு விசாரணையும் இன்றைக்கி கோர்ட்டில் போயிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னொரு தரப்பில் பார்த்திங்கன்னா அந்த சின்னத்தை வாங்கின கட்சி என்ன சொல்கிறாங்கன்னா, சீமான் எங்களோட கூட்டணி வச்சார்னா நாங்கள் அந்த சின்னத்தை கொடுக்குறோம், இல்லைனா எங்களால் கொடுக்க முடியாது, நாங்கள் ஒரு தேசிய கட்சி, நாங்கள் வந்து 40 தொகுதிகளில் போட்டியிட போகிறோங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க நீங்கள்? சீமான் 1% வாக்கில் வந்தவர். இந்த மாதிரிப்பட்ட மற்றவர்கள் அவர் மேலே வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தான் அவரை மேலும் மேலும் பாய்ச்சலுக்கு அவருக்கு வாய்ப்பாக அமைஞ்சிக்கிட்டு இருக்குது. நான் திரும்ப திரும்ப நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். சரி, கேப்டன் விஜயகாந்த் 150 பட ஹீரோ, வானத்தை போல வல்லரசு நடிகர் சங்க தலைவர், செல்வாக்கான தலைவர். அண்ணன் வைகோ 3 ராஜ்யசபா MP, செல்வாக்கான தலைவர். டாக்டர் ராமதாஸ் 10 வன்னியர்களை திரட்டி தமிழ்நாட்டையே 2 துண்டாக்கி சுதந்திர போராட்டம், தமிழ் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை பிறகு 3rd பெரிய போராட்டத்தை தமிழ்நாட்டில் நடத்தி காட்டினவர். அடுத்து மூப்பனார், அவர் காமராஜ் தலைமையில் திரை நிரப்பும் போராட்டத்தில் 40,000 பேர் தமிழ்நாடு ஃபுல்லாக போகும்போது அவருக்கு தஞ்சை மாவட்டத்தில் மட்டும் 10,000 பேர் அனுப்பி வச்ச ஒரு ஆர்கனைசர். இவங்கள்லாம் செல்வாக்கான தலைவர்கள். இவர்கள்லாம் மாற்றுங்கிற புள்ளியில் வரும்போது ஒரு கட்டத்தில் எல்லாருமே அலையன்ஸ் போயிட்டாங்க. முதல்ல அலையன்ஸு இருந்துக்கிட்டு மாற்றணி வந்து அந்த மாதிரி இருந்தாங்க. சீமான் உண்மையிலே மாற்றணி வந்தவர். சீமானுக்கு ஒரே பலம் மாற்றுங்கிறது தான். மற்றவங்க தங்கள் தனிப்பட்ட செல்வாக்கு உள்ளவங்க. சீமானுக்கு பலம் வேலுப்பிள்ளை பிரபாகரன். வேலுப்பிள்ளை பிரபாகரன் தமிழின தலைவர், நான் மாற்றுங்கிறதான் இலக்கு, 2026 தான் இலக்குங்கிறதான் சீமானுக்கு பலம். ஸோ இந்த பலத்தில் வந்து ஒரு சாமானியன் வந்து ஒரு சரித்திர புருஷனாவேன்னு உறுதிப்பட மன உரிமையோட தன்னம்பிக்கையோடு நிற்கும்போது அதற்கு பல இடர்பாடுகள் வரத்தான் செய்யும். அது தவிர்க்க முடியாது. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் தீரணும். சீமான் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய மன வலிமையும் நிதானமும் தன்னம்பிக்கையும் கொண்டு வரலாம். இந்த இடங்களை பார்க்கும்போது சீமான் அவர்கள் வந்து இதை கண்டிப்பாக செஞ்சுருக்கணும். இந்த கட்சிக்கான சின்னத்தை பதிவு செய்கிறதுங்கிற விஷயங்களில் முதலே அவர் இருந்திருக்கணும் இல்லையா? அது மீதான ஒரு குற்றச்சாட்டு அவர் மீது தொடர்ந்து வைக்கப்பட்டுக்கிட்டு தானே இருக்குது. கண்டிப்பாக அது வந்து ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வுங்கிறதெல்லாம் நாங்கள் வாங்கிட்டோங்கிறது தினகரன் சொல்கிறார் இல்லையா? அப்போ ஃபஸ்ட் கம் ஃபஸ்ட் சர்வுங்களை ஃபஸ்ட்டு போயிருக்கணும்.
அது அந்த பாயிண்ட் அவங்க தேர்தல் ஆணையத்துக்கான பாயிண்டாக அது இருக்குது. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் ஏன் கொடுக்கக்கூடாதுங்கிறத கேட்குறாங்க. ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக ஃபர்ஸ்ட் சம் ஃபர்ஸ்ட் சர்வில் மட்டுமே நிற்க முடியாது. சரி, அதர் ரீசனபிள் கிளாசிஃபிகேஷனுக்கும் போகலாம். அந்த வேலை உச்சநீதிமன்றம் இன்னைக்கு கேட்குறாங்க. பட் ஜஸ்டிஸ் டிலேட் இஸ் டினைடு. உண்டா இல்லையான்னு ரெண்டு நாளில் சொன்னால் தான் அது நாம் தமிழருக்கு அது சரியான பாதையில் அதை எடுத்துக்கொண்டு போகிறதுக்கு சரியாக இருக்கும். அந்த சின்னம் உண்டா இல்லையாங்கிறத இழுத்துக்கிட்டு இருந்தால் அது தேர்தல் நேரம் அது அவங்களுக்கு பயன்படாது. டக்குன்னு அதில் என்ன முடிவு வருதோ வரலையோ, ஒரு நாளுக்குள்ளே அது வரலைன்னா புது சின்னத்தை வாங்கிக்கிட்டு யூனிஃபார்ம் புது சின்னத்தை இவ்வளோ தொழிலில் நாங்கள் நிற்க போகிறோம், கேண்டிடேட்டை நிறுத்திட்டோம், எங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் சிம்பல் வேணும்னு எழுதி கொடுத்து அந்த சிம்பலை வாங்கிட்டு அந்த யூனிஃபார்ம் புது சிம்பலில் போயிடுறது தான் அவங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த சிம்பலுக்காக காத்து கிடக்க முடியாது. ஒரு பக்கம் என்ன கேள்வி வந்து அதிகமாக எழுந்துட்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே, இதன் மேல் சட்டப்பூர்வமாக போனாலும் இந்த சின்னத்தை வாங்க முடியாது அப்படின்றது தமிழகத்தில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாயிடுச்சு. எல்லாருமே இந்த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் எலெக்ஷன்றத படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே, இது சீமான் மீது தவறு இல்லைனாலும் ஒரு கவனக்குறைவில் சின்னம் போயிடுச்சுங்கிற ஒரு விஷயம் நிறைய பேருக்கு தெரியுது. அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த சின்னத்துக்கான வேலைகளையும் பார்க்காம அடுத்த தேர்தலுக்கான வேலைகளும் ஒரு பக்கம் இருக்கின்ற பட்சத்தில் தொடர்ந்து வந்து வழக்குகள் தொடுத்துக்கிட்டு அதற்காக காத்திருப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து மக்கள்கிட்ட நாங்கள் வந்து இன்னும் சின்னத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை நாம் தமிழர் வந்து எடுத்து வைக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து வருது. கண்டிப்பாக அவங்களுக்குள்ள டிஸ்அட்வான்டேஜ் அட்வான்டேஜஸ் பொசிஷனு கொண்டு போகிறாங்க. அது மைனஸாக ப்ளஸ்ஸாக பார்க்கக்கூடிய வேலையாக கொண்டு போகிறாங்க. இது வந்து எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு தவறை சரியாக சித்தரிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களாக தானே இருக்குது. அரசியல் தானே, ஜெயலலிதா 4 தொகுதியில் வேட்புமனு போட்டாங்க இல்லையா, அப்போவே ஜெயலலிதாவை போட்டியோட விடாமல் கருணாநிதி தடுக்கிறாருன்னு மக்கள் மத்தியில் சொன்னாங்கல்ல, அப்போ ஒரு இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. அதை அவங்க அஜிடேட் பண்ணுறாங்க. அதை சாதாரண மக்கள் அதை எப்படி வியூ பண்ணுறாங்க, அதில் நேச்சுரல் ஜஸ்டிஸ் எது, அவசரப்பட்டு ஏன் தேர்தல் ஆணையம் கொடுக்கணும், இதில் ஒரு திட்டமிட்ட சதி இருக்குது, இதெல்லாம் மக்களுக்கு உணரும் போது அந்த சதியை யார் பண்ணாங்க, எதற்காக பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு சொல்லும்போது அதற்கு ஒரு பின்விளைவு வரத்தானே செய்யும். அந்த பின்விளைவு வந்து நாம் தமிழருக்கு சாதகமாக வரத்தானே செய்யும். முதல்ல பொதுமக்கள் மத்தியில் ஒரு சிம்பதி இருக்குது, ரெண்டாவது ஒரு ஆதரவாளர் மத்தியில் ஒரு கோபம் இருக்குது. இது எல்லாமே மக்கள் மத்தியக்குள்ள அவருக்கு ஒரு வாக்கு வலிமையாக தானே மாறும். ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக போன்ற கட்சிகள் வந்து ஒரு போட்டி கட்சியாக இருக்கக்கூடிய நாம் தமிழரை அதிகமாக விமர்சனம் பண்ணுறாங்க, அதை தாண்டி திட்டுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி சம்மந்தமே இல்லாத நபர்கள்லாம் இப்போ நாம் தமிழர் மீதான தொடர் குற்றச்சாட்டை வச்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த ஆளோட அலட்சியத்தால் தான் அது போச்சு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் இருக்கட்டும், தொடர்ந்து அவங்களோட சமூக வலைதள பக்கங்களில் சீமான் பற்றின விமர்சனங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சவுக்கு சங்கர் சீமான விமர்சிக்காக சொல்கிறீங்க, அது சீமானுக்கு லாபம். சவுக்கு சங்கர் விஜய் மூணாவது இடம்னு சொல்லும்போது தான் நான் காணர் பண்ணேன், துண்டகானம் துணியகானு சவுக்கு ஓட்டிட்டாங்க, கஸ்தூரி சங்கர் ஆதன் மாதேஷ் யாருமே எவிடன்ஸ் கிடையாது, சும்மா புத்தாம் புதுக்கா மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தான்னு சொல்லும்போது நாங்கள் எங்கள் டேட்டா அனலிஸ்ட் டீமை வச்சு என்ன சொல்கிறாங்க, அவங்க போய் சொல்கிறத சினிமா நிறுவனம் மாதிரி பேசிடுவீங்களா அப்படின்னு கேட்கும்போது அது பக்கம் மோசடிங்கிறது அது தெரிய வருது. சரி, ஸோ அவங்க அதை பேசலைன்னா இது மோசடிங்கிறதும் சீமானை நோக்கி செய்யப்பட்ட மோசடிங்கிறதும் தெரிஞ்சிருக்காது. அது சினிமா பத்திரிகையில் விளம்பரம் கொடுத்தாங்கன்னா நம்ம அதை கேள்வி கேட்டிருக்க முடியாது. சினிமா பத்திரிகைகளில் நியூஸை கொடுக்கறத அப்படி சினிமா நிருபர்கள் அது கேரி பண்ணிடுவாங்க. சவுக்கு சங்கர் அதை பேசும்போது தான் என்ன எதை வச்சு பேசுகிறீங்க, ஆதாரத்தை கொடுங்கன்னு சேரும்போது அவர் அடுத்தால வந்து அது ஆனஸ்டாக அதில் வந்து ஒன்றும் இல்லைங்கிறத ஒத்துட்டு போயிட்டார். கஸ்தூரி சங்கரும் அது ஒன்றும் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரியுது. அதன் மாதேஷும் இன்றைக்கி வரை எனக்கு ஆதாரத்தை தர முடியல. அப்போ விஜய் ஒரு மோசடி பண்ணுறாருங்கும் போது, விஜய் தரப்பு ஒரு மோசடி பண்ணுறான்னு சொல்லும்போது அதை சவுக்கு சங்கர் பேசுகிறனால தான் அது மோசடின்னு நம்மளை நிறுவ முடியுது. ஸோ சீமான் தொடர்புபடுத்தி யார் பேசினாலும் சீமானுக்கு லாபம் தான். எது சீமானுக்கு நஷ்டம்னா சுமன் ஸ்ரீராமன் பண்ணுறது தான் சீமானுக்கு நஷ்டம். சுமன் ஸ்ரீராமன் ராஜ் தாக்கரே மாதிரி சீமான்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், ராஜ் தாக்கரே 5 சதவீதத்துலேருந்து 1 சதவீதத்துக்கு போனவர், சீமான் 1 சதவீதத்துலேருந்து 7 சதவீதத்துக்கு போனவர்னு நான் சொன்னேன். இது ஆபத்து, இனிமேல் சீமானை பற்றி பேசுறது ஆபத்துன்னு சுமன் ஸ்ரீராமன் வந்து அதை கில்லிங் இன் சைலன்ஸ் பண்ணிட்டார். ஸோ சுமன் ஸ்ரீராமனுக்கு ஸ்ட்ராட்டஜி தான் சீமானுக்கு எதிரான ஸ்ட்ராட்டஜி, முக ஸ்டாலினுக்கு ஸ்ட்ராட்டஜி தான் சீமானுக்கு எதிரான ஸ்ட்ராட்டஜி. ஜெயலலிதா பேரை எப்படி கலைஞர் சொல்லாமல் இருந்தாரோ அதே மாதிரி சீமான் பேரை ஸ்டாலின் சொல்ல மாட்டார். இதுதான் சீமானுக்கு எதிரான ஒரு ஸ்ட்ராட்டஜி. மற்றபடி சவுக்கு சங்கர் வந்து சீமானை பற்றி பேசுறது லாபம். சவுக்கு சங்கர் ஈரோடு கிழக்கில் எடப்பாடியை சப்போர்ட் பண்ணும்போது நம்ம சொன்னோம், கடும் போட்டியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, இங்கே மோசமாக தோப்பார், வெளாளகவுண்டர் ஏரியா இருக்கனால டெபாசிட் வாங்காரு, வெளாளகவுண்டர் இல்லைன்னா டெபாசிட் வாங்க மாட்டாருங்க நம்ம சொன்னோம். ரிசல்ட்டும் அதே மாதிரி தான் வந்தது. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது
ஒரு சதவீதம் விவசாய சின்னத்தில் எடுத்த சீமான் 6.3% தன் பிரச்சார வலிமையால் தன்னோட உழைப்பால் அவர் போயிட்டார். 30% வர வேண்டிய எடப்பாடி பழனிசாமி சவுக்குசங்கர் ஆதரித்தோம். சவுக்குசங்கர் ஆதரித்ததில் ஒரு 6% மாதிரி கிடைக்கும். நான் சவுக்குசங்கர் எதிர்கட்சி ரோல் எடப்பாடியோட நல்லா பண்ணுறா தான் சவுக்குசங்கர் நான் கருதுறேன். ஸோ அப்போ அந்த இடத்துக்குள்ளே வந்து சவுக்குசங்கருக்கு நிலைப்பாடு தவறு, அவர் கடும் போட்டின்னு சொன்னது தவறு, ரவீந்திர துரைசாமி இங்கே போட்டியே கிடையாது, செந்தில் பாலாஜி முன்னாடி யாரும் நிற்க மாட்டேன் பட் அது சொன்னேன், இடைத்தேர்தல் வந்து பொதுத்தேர்தலுக்கு பொருந்தாதுங்கிற கருத்தை நான் சொன்னேன். சரி, அப்போ சீமான் அங்கே 6.3 எடுத்திருக்கிறாருன்னு சொன்னால் அந்த இடத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமியை பொது தேர்தலையும் சீமான் பலகீனப்படுத்துவார், அதுக்குள்ள ரேகா அங்கே வந்துட்டு, இதுதான் சுமன் ஸ்ரீராமனுக்கும் சவுக்குசங்கருக்கும் நான் சொல்லக்கூடிய தரவுகளோடு சொல்லக்கூடியதை அவங்க ஏற்றுக்கொள்ள முடியல. ஏற்றுக்கொள்ளணும்னு யாரையும் நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. ஜனநாயக நாடு, அவங்க உரிமை, அவங்க கருத்தை அவங்க சொல்லுவாங்க, நம்ம கருத்தை நாம சொல்லுவாங்க. தே ஆர் மை பிரதர்ஸ், தட்ஸ் டிஃபரண்ட். இப்போ எனக்கு கேள்வியே என்ன அப்படின்னா, இப்போ சவுக்குசங்கர் அவர்கள் வந்து விஜய் தரப்புக்கு பேசக்கூடிய ஒரு விஷயத்துக்கு ஆதாரம் கிடையாது, அது ஒரு வித பொய் அப்படிங்கிறது விஷயங்கள் இங்கே வருது அப்படின்னு பட்சத்தில், அவர்கள் சீமானுக்கு எதிராக பேசக்கூடிய கருத்துக்களுக்கு அவர்கள்கிட்ட ஆதாரம் இருக்குல்ல? சீமான் வந்து லேட்டாக தான் அதுக்கு வந்து பதிவு பண்ணார், கடைசி தரப்புலாம் போய் பதிவு பண்ணார், அதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி ஜனநாயக உரிமை, அவங்க உரிமை, அவங்க பேசலாம், எந்த தப்புமே இல்லை. சீமானை பற்றி பேசுறது லாபம், சீமானை பற்றி பேசுறது லாபம், கில்லிங் இன் சைலன்ஸ் வர சீமானுக்கு எல்லாமே லாபம். இப்போ எடப்பாடி பழனிசாமி ஆட்களை வச்சுக்கிட்டு சீமானுக்கு எதிராக இப்போ என்ஆர் தனபாரனை விட்டு சீமான் கூட்டணி கொண்டு சொல்றது சீமானுக்கு லாபம், சீமான் கூட்டணி போக மாட்டார். அப்போ சீமான் கூட்டணிக்கு தான் கீழே பேரும்னு எடப்பாடி பழனிசாமி ஈர்ப்பு சக்தியற்ற சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கெஞ்சினாருங்கிறது என்ஆர் தனபாரன் வச்சு கெஞ்சினாருங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிறது சீமானுக்கு லாபம். ஸோ அவர் தொடர்ந்து நாம் தமிழரை தாக்குற அதே நேரத்தில் அவர் திமுகவே ஒரு பக்கம் தாக்கிக்கிட்டு தானே இருக்காரு. அது அவர் உரிமை, அவர் திமுக வந்து எதிர்கட்சி தலைவராட்டு எடப்பாடி பழனிசாமியோடு எஃபெக்டிவாக பண்ணுறாருன்னு நான் தம்பி சவுக்குசங்கரை பாராட்டிட்டேன். சவுக்குசங்கரை பொறுத்தவரை சசிகலா மேட்டரில் ரவீந்திர துரைசாமி ஜெயித்தாருங்கிறத சொல்லக்கூடிய ஒரு பெருந்தன்மையும் மனப்பக்குவமும் அவருக்கு இருந்தது. பெரியாரிஸ்ட்னு சொல்லக்கூடிய போலிகளுக்கு அதை சொல்லக்கூடிய மனப்பக்குவம் இல்லை, பெரியாரிஸ்ட்னு சொல்லக்கூடிய போலிகளுக்கு அந்த மக்குவம் இல்லை, தம்பி சவுக்குசங்கர் அதை சொன்னார். அதே மாதிரி நான் வண்ணார் வலையர் நாவிதர் போயர் ஒட்டர் வேட்டுவ கவுண்டர் ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா இந்த காஸ்ட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி சி வி சண்முகம் ராமதாஸ் எல்லாம் அநீதி இழைக்காங்கன்னு சொல்லும்போது இவர் அன்புமணி ராமதாஸ் என்ன விமர்சனம் பண்ணார். அப்போ சின்ன மாங்காயும் பெரிய மாங்காயும் ரவீந்திர சாமிக்கு எதிராக தேவையில்லாமல் பேசுகிறாங்கன்னு எனக்காக டிபெண்ட் பண்ணி நின்னார். ஸோ சின்ன விஷயம்னா நம்ம நன்றியோடு இருக்கணும். ரெண்டு விஷயத்தில் சவுக்குசங்கர் நமக்கு ஃபேவரபுளாக பண்ணியிருக்காரு. சரி, அதனால் அவரை பற்றி என்ன சொன்னாலும் அந்த நன்றி உணர்வு மனசில் வச்சு தான் சொல்லணும். அவருக்கு கருத்துக்களை மறுத்து பேசுகிற நம்ம உரிமை இருக்கே தவிர சவுக்குசங்கருங்கிற சகோதரரை விமர்சனம் பண்ணுறதுக்கு நமக்கு உரிமை கிடையாது. சரி, இந்த இடத்துல எனக்கு ஒரு கேள்வி இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் நாம் தமிழர் பேசிட்டோம், ஒரு பக்கம் திமுக பேசிட்டோம். அதிமுகவை சேர்ந்த ஜெகத் ரட்சகன் அப்படிங்கிறவர் பார்த்தீங்க அப்படின்னா, அவரோட தொகுதியில் போட்டியிடக்கூடிய நாம் தமிழரை சேர்ந்த அபிராமி அப்படிங்கிற ஒரு பெண் வேட்பாளரை தாக்குனதா ஒரு விஷயங்கள் பரவணிச்சு, இந்த நாம் தமிழில் இருக்கக்கூடிய ஸ்ரீதர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் சொல்லியிருந்தார். ஸ்ரீதர் ரொம்ப ஸ்ட்ராங்காக பேசியிருக்கிறாரு, தம்பி ஸ்ரீதர் என்னோட நண்பர் தான், ஓகே, ஸ்ட்ராங்காக பேசியிருக்காரு. அவர் வழக்கறிஞன் கூட, சட்டப்படி அதற்கான நடவடிக்கைகள் அவர் ஈடுபடுவார்னு கருதுறேன். ஸோ இது ரிலேட்டடாக ஏன் அவர் பேசலை? சவுக்குசங்கர் அவர்கள் வந்து நான் நடக்கிற அநீதிகளை பேசும்போது இதுக்கு அவர் இப்போ சொல்லாமல் இருக்காரு. ஸோ அது அதை பேசணும், இதை பேசலாம் யாரும் கேட்க முடியாதுங்க, அவங்கவுங்க உரிமைங்க. அது இப்போ வந்து இந்த கூட்டணி அலையன்ஸ் இது மாதிரியான விஷயங்களும் பேசுகிறோம். ஒரு ஒரு கட்சியும் நம்ம எதற்காக கூட்டணிகள் போட போகிறோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தில் இருக்கும்போது, இப்போ சம்மந்தம் இல்லாமல் திரு ஓபிஎஸ் அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா 2,00,000 எனக்கு தான் வேணும்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டிருக்காரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பிஜேபி கூட ஒரு கூட்டணியும் போட்டிருக்காங்க. இந்த கூட்டணியை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கூட்டணியின் முடிவாகல, மோடி பிரதமருங்கிறதுக்கு அவர் முழு மனதோடு ஆதரவு கொடுக்குறாரு. எடப்பாடி மோடி பக்கத்தில் இருந்து 330 சீட்டு பாஜக வரும், 3rd time மோடி வருவார்னு சொல்லும்போதும் ஓபிஎஸ் வந்து மோடிக்கு தான் ஆதரவு கொடுத்தாரு. அந்த இடம் 5 சீட்டு தர முடியும்னு சொல்லும்போது 12 சீட்டு குறைஞ்சி இல்லைன்னு அண்ணாமலை சொல்லவும் அது பிரச்சனையாகி அந்த கூட்டணி முடிஞ்சிருக்குது. ஸோ அடுத்த கூட்டணியை கட்டமைக்கிற வேலை அண்ணாமலை ஈடுபடுறாரு. அப்போ அதில் ஒவ்வொரு அரசியல் மூவ்ஸும் வந்துகிட்டு இருக்கும். ஓபிஎஸ்க்குன்னு ஒரு மக்கள் அபிமானம் இருக்குது. ஓபிஎஸ் வந்து இணையான தலைவராக இருந்தார் ஒரு கட்டத்தில், ஸ்டாலினுக்கு இணையான 40% வாக்குகளுக்கு மேலே அதிமுக வாக்காளரோட அபிமானம் அவருக்கு இருந்தது. அதனால தான் என் ஃப்ரெண்டு நாருகல் கோபால் சொல்வார், என்ன வந்தாலும் 5 அதிமுக வாக்கில் 1 ஓபிஎஸ் கையில் போயிடும். ஸோ அதிமுக உடஞ்சிட்டு நீ மற்ற இதெல்லாம் பார்க்காத தலைவருங்க முறையில் இவருக்கு வந்து அது 20% போகலாம், 30% போகலாம், அதுக்கு மேலே உள்ள வாக்காளர்களை அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க. எனுமே இந்த வாக்காளர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்க மாட்டாங்க. ஜாதி ரீதியாக அவர் சொல்லலை, அவர் ஒரு ஜாதி ரீதியாக சிந்திக்கக்கூடியவர் இல்லை, ஒரு நெசவாளர் சாலியர் கம்யூனிட்டியை சேர்ந்தவர், பொது தளத்தில் தான் அவருக்கு சிந்தனை இருக்கும். நான் கொஞ்சம் ஜாதி ரீதியாக சொல்லுவோம், என்கிட்ட எப்போவுமே சொல்லுவோம், நீ என்னடைய ஜாதி ரீதியாக பேசிகிட்டு இருக்க, பொதுவாக பாருன்னு சொல்லுவார். நமக்கு ரொம்ப மரியாதைக்குரியவர். அவர் அந்த கருத்தை
பல கருத்துக்கள் அவர் சொல்கிறது சரியாக வரும். அந்த இடத்துக்குள்ளே ரெண்டு லீடரில் ஒரு லீடரை வந்து எடப்பாடி தள்ளிக்கிட்டு ஒழுங்க பார்க்க போகும்போது சூடையாறப்படும் போது அது அதிமுக பலவீனப்படும். இந்த லீடர் மேலே பற்றுதல் உள்ள 20-30% ஓட்டர்ஸ் அது மேலேயும் இருக்கலாம், அவங்க வந்து எடப்பாடிக்கு எதிராக போவாங்கங்கிற ஒரு கருத்தை சொன்னார். மீண்டும் நான் சொல்கிறேன், ஓபிஎஸ்க்குன்னு ஒரு மக்கள் அபிமானம் இருக்குது, சார்ந்து நின்று பழக்கப்பட்டவர், யாரையும் சதி பண்ணாதவர், முகலத்தூர் சமுதாயத்தில் பெரிய உயரத்துக்கு வந்தவர், அவரை நீக்கினது எடப்பாடி நீக்கினது அநீதிங்கிறது தான் மக்கள் கருத்து. இது எடப்பாடியை பாதிக்கும். அவரை நீக்கின பிறகு எடப்பாடியோட கட்சி வடக்க வன்னியர் கட்சி ஆயிட்டு, மேற்க வந்து கொங்குவேளாளர் கட்சி ஆயிட்டு, இதனால் நான் பெனிஃபிஷரி காஸ்ட் எல்லாம் எடப்பாடி மேலே அதிருப்தியா இருக்கிறாங்க. அவரிக்க பார்க்குறாரு எடப்பாடி, 4-5 ஜாதிக்காரங்க அவரிக்க பார்க்குறாங்கிறது எடப்பாடிக்கு ஒரு மைனஸாக இருக்குது. அதைத்தான் நான் கே பி முனுசாமி, சிபி சண்முகம், இவர் அன்பழகன், வீரமணி இவங்களெல்லாம் பேரை குறிச்சே சொல்லிட்டு இருக்கிறேன். உண்மை உண்மையை சொல்றதுக்கு நம்ம ஏன் தயங்கணும்? இன்னைக்கு அவங்க எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நான் திரும்ப திரும்ப கேட்கறது தான், கலர் இருக்கக்கூடிய ஒரு ஜாதியை சேர சோழ பாண்டியர்கள் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபுரன் ஜெயலலிதா சொல்லும் போது இவங்கெல்லாம் அடிமையாக பேசாமல் இருந்தாங்களா இல்லையா? எங்களுடைய முதன் பழனிசாமிக்கு அப்பா எடப்பாடி பழனிசாமி ஐயா முதற்கொண்டு, ஆனால் இன்னைக்கு அந்த நிலைமையில அவங்க இருக்காங்க. இன்னைக்கு அவங்க வச்சது தானே சட்டம், அவங்க தானே அதிமுக. ஜெயலலிதா பாப்பாத்தி பாப்பாத்தி அசைக்க முடியாதுன்னு சொல்லும் போதும் அன்னைக்கு பேசாம தானே இருந்தாங்க. இன்னைக்கு பெரியாருக்கு பாரத ரத்னான்னு அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்காங்கன்னா அவங்க கட்சி தானே இது. அப்போ பன்னீர்செல்வம் இருக்கும்போது சிபி சண்முகம் வந்து கொஞ்சம் அவருக்கு கட்டுப்பட்டு இருந்தார் இரட்டை தலைமையில். இப்போ சிபி சண்முகம்லாம் கட்டுப்படுறது கிடையாது, என் மேலே வழக்கு போடுறாரு, வழக்கை வழக்கை சந்திக்கிறோம், என்ன வழக்குனாலும் போடட்டு, நம்ம எங்கனாலும் தர்ம நியாயப்படி தான் பேசுவோம். சிபி சண்முகம் மேலே தனிப்பட்ட எந்த மோட்டிவோ எந்த இதுவோ நமக்கு கிடையாது. உள்ளாட்சி தேர்தலில் அவர் அதிக ஓட்டு எடுத்ததுனாலாம் ஸ்டாலின் அதை பப்ளிஷ் பண்ணலன்னு கூட நம்ம தான் சொல்கிறோம். அதே மாதிரி வடதமிழகத்திலே பெரிய செல்வாக்கான தலைவராக சிபி சண்முகம் இருக்காருங்கிறது சொல்கிறோம். வன்னியர் பைக்கிங் அவருக்கு பெரிய அளவில் வளர்ந்துருக்குன்னு சொல்கிறோம். அப்போ அன்னைக்கு இதே சிபி சண்முகம் அப்படியே இருந்தார். மீண்டும் சொல்கிறேன், கள்ளர்க்க ஜாதியை சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியாவை ஆண்ட அரச மரபுன்னு சொல்லும்போது சிபி சண்முகம் அடிமையாக தானே இருந்தார், வாயை மூடிட்டு தானே இருந்தார். அப்போ ஜெயலலிதாட்ட அப்படி இல்லை, அவங்க கள்ளர் இருக்கக்கூடியவங்கன்னு போய் சொல்லிட முடியும். அப்போ நீங்கள் வந்து அன்னைக்குள்ள அதிமுக வேற, இன்னைக்குள்ள அதிமுக வேற. அப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன், இதில் ரெட்டைலன்னு சொல்லி இவங்களுக்கு போடக்கூடிய ஓட்டு, செங்குந்தர் பறையர் போன்ற சமூகங்கள்லாம் அவங்க அதிகாரத்தை இன்னொருத்தருக்கு விட்டு கொடுக்குற மாதிரி அர்த்தம்ங்கிறத நான் சொல்கிறேன். அதை சவுக்கு சங்கர் அதை பற்றி பேச மாட்டார், அவர் சுமன் ஸ்ரீராமன் பேச மாட்டார். பேசணுன்னு கட்டாயப்படுத்த முடியாது, ஏன்னா இதில் வந்து அவங்க நோக்கம் இதில் அடிபடும். நாம சமூக நீதிக்காக இதை பேசுகிறோம், ஆணித்தரமாக தான் நம்ம இதுக்குள்ளே களத்துக்குள்ளே நிற்கிறோம். இது மக்கள் மத்தியில் இது போகணுங்கிறத நாம் தெளிவாக இருக்கிறோம். ஸோ அதிமுகவோட அந்த தன்மை மாறினதுக்கு ஓபிஎஸ்ஸை நீக்கினது தான் காரணம், அது எடப்பாடியை கடுமையாக பாதிக்குங்கிறதா என்னோட கருத்து. இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஜாதிய ரீதியான ஒரு வாக்குகள் இருக்கும்ல, அது பெரும்பான்மையான வாக்குகளாக இருந்தாலுமே அது பிரிஞ்சு இன்னொரு பக்கம் வந்து ஓபிஎஸ் அவர்களுக்கு செல்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கா? ஏன் அது வந்து திமுகவுக்கோ இல்லைனா மற்ற கட்சிகளுக்கும் செல்றதுக்கான வாய்ப்புகள் இல்லையா? மக்கள் தான் முடிவு பண்ணணும். ஓபிஎஸ் மேலே அனுதாபம் கொண்ட வாக்குகள் அவை அதை ஓபிஎஸ் வந்து ஆர்கனைஸ் பண்ணி சேனலைஸ் பண்ணி எடுக்கணும். சரி, வைத்தியலிங்கம் போன்றவங்களாம் பெரிய ஆர்கனைசர்ஸ் தான், எந்த அளவுக்கு வருது எப்படி வருதுங்கிறத பார்க்கணும். ஆனால் முக்குலத்தூர் சமுதாயம், சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் இந்த பேட்டர்ல முழுக்க எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கிறாங்க, அது 100%க்கு 100% எனக்கு தெரியும். ஓகே சார், தொடர்ந்து பார்ப்போம். இன்னும் வந்து களங்கள் நிறைய இருக்கு, காலங்களும் நிறைய இருக்கு, தேர்தல் வர்றப்ப என்ன விஷயங்கள் வேணா மாறலாம். நன்றி சார், நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நன்றி.